ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், பச்சை மிளகு. இதில் வந்து நான் ஒரு ஊறுகாய் போட போகிறேன். ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை நறுக்கி வச்சுருக்கோம், உப்புல போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி போட்டு வச்சதை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு எடுத்துக்கணும். இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவே ஒன்றுங்குத்தெல்லாம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு வச்சுக்கணும். பாருங்கள் என்ன காஞ்சிருச்சு, கடுகு போட்டுட்டேன். இதோட கருவேப்பிலை போட்டுட்டு பெருங்காயத்தூளை நம்ம போடணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிடணும். பாருங்க, பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சாச்சு. இது கூட நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை ஆட் பண்ணணும். பாருங்க, இது நல்லா கலந்து விட்டாச்சு. லைட்டாக இந்த கொதி வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கோம்ல மிளகை, அதை தூக்கி இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும். பாருங்கள், கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே ஆற விட்டுட்டு நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ண வேண்டியதுதான்.